சகோதரிகளே, இந்த நாட்டின் முதுகெலும்புகளே, வருங்கால தூண்களே, இந்த வெயில் உங்களை சுடவில்லை, என்னை சுட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் என் இதயத்தை சுட்டுக் கொண்டிருந்தது. அந்த கொடுமையை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பள்ளி கட்டடத்தை உங்களுக்காக கட்டிக் கொடுத்திருக்கிறேன். இனிமேல் உங்களை வெயில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வேறு எதுவுமே சுடக்கூடாது. அதாவது நீங்கள் பிறந்த வீட்டிலும் சரி, இனி புகப்போகிற வீட்டிலும் சரி, மற்றவர்களினுடைய சொல்லாலும் செயலாலும் நீங்கள் சூடுபட்டு விடக்கூடாது. நீங்கள் கருக மலர்ந்த மலர்கள் அல்ல, இந்த நாட்டை உருவாக்குவதற்கு என்று கருவானவர்கள். இந்த மலர்களின் வாசம் தேசமெங்கும் வீச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதரிகளே, எனக்கு இளைஞர் சமுதாயத்தின் மீது எப்போதும் மிகுந்த பிரியம் உண்டு. ஆனால் அவர்களிடத்தில் சில குறைகளை காண்கிறேன். அது தோல்வியைக் கண்டு தோண்ட போவது. தோல்விதான் வாழ்க்கையின் முடிவு என்று எண்ணி அதற்காக உயிரை கூட மாய்த்துக் கொள்வது. 10 மாதம் சுமந்து உயிரை கொடுத்து தாய் பிரசவித்த உங்கள் உயிர் என்ன கிள்ளுக்கீரையா ஒரு நொடியில் மாய்த்துக் கொள்வதற்கு? சகோதரிகளே, தோல்வி என்பது அனுபவக் குறைவால் ஏற்படுகின்ற ஒரு சிறு பிழை, அவ்வளவுதான். தேவையான அனுபவம் பெற்றால் அடுத்த முறை வெற்றி நிச்சயம். தோல்வி ஏற்படும் போதெல்லாம் அதற்கான காரணத்தை தான் ஆராய வேண்டுமே தவிர தற்கொலையை நாடக்கூடாது. நீங்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள், சாதனை படைக்க பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கலாம். டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், விண்ணுக்கு சென்று வந்த கல்பனா சாவ்லாவை போல் சிறந்த விஞ்ஞானியாக வேண்டும் என்ற எண்ணற்ற ஆசைகள் இருக்கலாம். அந்த எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் லட்சியங்களை அடைவதில் சில காலதாமதங்கள் ஏற்படலாம். அந்த தாமதமான நேரத்தில் சில பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். அந்த சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் படிக்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டால் தேவையான நேரத்தில் அந்த கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களை பெற்றவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெண்களை பெற்றவர்களே, பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, நாட்டின் பொண்கள். பெண்களுக்கு சம உரிமையும் சமத்துவமும் கிடைத்தால்தான் ஒரு நாடு முன்னேற முடியும். ஆகவே நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் அறிவையும் வழங்குங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் அடிமைப்பட்டு கிடப்பதற்கு பிறந்தவர்கள் அல்ல என்பதை நாட்டுக்கு உணர்த்துங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவனிடத்தில் சக்தியும் ஆற்றலும் நிரம்ப இருக்கிறது. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். வானத்தில் பறப்பதும் பூமியில் நடப்பதும் அவரவர் எண்ணங்கள் தானே. மனம் வைத்தால் வானமே வசப்படும் என்கிற போது அந்த வானத்தின் கீழ் விளைந்திருக்கும் வெற்றியை வெட்டி கொண்டு வருவதா முடியாத காரியம்? நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதை நோக்கி கனவு காணுங்கள். பகல் கனவு அல்ல, சாதிக்க வேண்டும் என்ற கனவு. நானும் அப்படி ஒரு கனவு கண்டேன். அது என்ன கனவு? எனக்கு ஒரு தலைவர் வேண்டும் என்று கனவு கண்டேன். அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன் என்றால், இந்தியாவை ஏழை நாடு என்று ஏளனம் பேசுகின்ற மேலை நாடுகளுக்கு மத்தியிலே என் பாரத நாட்டை ஏறெடுத்து பிரமிப்போடு பார்க்கின்ற வகையிலே மாற்றக்கூடிய தலைவர் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பாரத நாட்டை வலிமையுள்ளதாக, வளமுள்ளதாக, ஏன் வல்லரசாக மாற்றக்கூடிய ஒரு தலைவரை எதிர்பார்த்தேன். தேடினேன், தேடினேன், ஏங்கினேன், கிடைக்கவில்லை. நான் ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறேன் என்றால் அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்க வேண்டும்? தமிழகம் பாராட்டும் வகையிலா, இல்லை அதற்கு மேலே இந்தியா பாராட்டும் வகையிலா, இல்லை அனைத்து வல்லரசுகளும் ஓ மாபெரும் தலைவன், இந்தியாவின் மாபெரும் தலைவன், நமக்கு போட்டியாக வந்திருக்கின்ற தலைவன் யார் என்று பார்க்கின்ற வகையில் நான் மிகப்பெரிய புதையல் ரூபத்தில் அந்த தலைவரை கண்டுகொண்டேன். அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் என்று உங்களுக்கு தெரியுமா?
மாணவிகளே, எப்படிப்பட்ட தலைவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? தன்னலம் என்பதே இல்லாதவர். தனக்கென்று ஒரு குடும்பத்தை மன்னிக்க வேண்டும். அவருக்கு குடும்பம் இருக்கிறது. யார் அந்த குடும்பம்? நீங்கள் அனைவரும் அவருடைய குடும்பம். இந்த பாரத நாடு அவருடைய குடும்பம். இந்த பாரத நாட்டின் வளர்ச்சித்தான் அவர் சுவாசிக்கின்ற மூச்சு. இன்றைக்கு இந்தியாவை ஏறெடுத்து பார்க்கின்ற வகையிலே உருவாக்கிய மாபெரும் தலைவா அவர்தான். இதோ ஹிஸ் எக்ஸலன்சி டாக்டர் அப்துல் கலாம். அந்த மாபெரும் தலைவருக்கு என் முதல் வணக்கம்.